தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு தொடர்ந்துட்டு இருக்க நிலையில் ராஜஸ்தான்லேருந்து வர செய்திகள் ரொம்பவே அதிர வச்சிருக்குது. வட மாநிலங்களில் நீட் தேர்வுக்கு எதிரான கடுமையான விமர்சனம் இல்லை அப்படிங்கிற செய்தியை பற்றி இது ரொம்ப நம்மளை யோசிக்க வைக்குது. தமிழ்நாட்டில் நீட் தேர்வை எதிர்கொள்கிறதுல சுயநம்பிக்கை இழந்து உயிரிழந்து போனவர்களோட மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 23. அனிதாலேருந்து ஜெகதீசன் வர 24வது உயிர் ஜெகதீஸ்வரனுடைய அப்பா. ராஜஸ்தான் இன்னும் மோசமான ஒரு நிலையில் இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ராஜஸ்தானில் நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களோட எண்ணிக்கை 23. 2022 15, 2021 யாரும் இல்லை. ஆனால் அதுக்கு முந்தைய வருஷங்களில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த கிராஃபை நம்ம பார்த்தாலே புரியும். மொத்தமாக 2015 இப்போ வரைக்கும் 110 மாணவர்கள் ராஜஸ்தானில் நீட் தேர்வுகளால் உயிரிழந்திருக்காங்க. ராஜஸ்தானில் இருக்கிற கோட்டா டிஸ்ட்ரிக்ட் தான் இந்தியாவையே இப்படி அலற வச்சிருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்டில் 10 பெரிய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. அதில் மட்டும் கிட்டத்தட்ட 200,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதா சொல்லப்படுது. இது எல்லாமே பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ஸ். ஸ்கூல் காலேஜை விட மோசமான அணுகுமுறை இங்கே இருக்குது. இங்கேயே தங்கி படிக்க ஹாஸ்டல் பிஜி எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே ஒரு நாள் கூட வந்து லீவு கிடையாது. இது போக மாடல் எக்ஸாம், வீக்லி எக்ஸாம், மந்த்லி எக்ஸாம்னு ரொம்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக ப்ரெஷர் ஆகியிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் இவ்வளோ கஷ்டப்பட, இன்னொரு பக்கம் இது பெரிய பிஸ்னஸாகவே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களும் இருக்குது. வருஷத்துக்கு 5,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த நீட் கோச்சிங் பிஸ்னஸ் வந்து நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்ருக்க ராஜஸ்தானில் இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகும் நீட் தேர்வு எதிர்ப்பில் அவங்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் நீட்டில் மாணவர்கள் இறந்து போகிறது தொடர்பாக விசாரிக்க ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட். ஆனால் நீட் எக்ஸாம் பேன் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி ராஜஸ்தான் காங்கிரஸ் பெரிய அளவில் எங்கேயும் வந்து தங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணலை. ஆனால் 2024 தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நீட் ரத்தில் தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கி தரப்படும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அகில இந்திய காங்கிரஸுமே நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் மாநிலங்கள் விலக்கு கோரினா அதுக்கு ஒத்துழைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க.